நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2-in-1 தமிழ் சேனலில் இன்னைக்கு சாதம் மிச்சமானா பழைய சாதத்தில் கஞ்சிவத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு நேற்று இவ்வளோ சாதம் மிச்சமாயிருக்கு. இதில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் நல்லா வடிகட்டி புளிஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது வந்து நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், இல்லைனா வந்து வறுக்கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸியில் ஒரு 4 சுற்றிக்கிட்டால் நைஸ் ஆயிரும். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை முதல்ல எல்லாம் மிக்ஸியில் போடலாம். இந்த மாதிரி செய்கிறது ஆஸ் யூஷுவல் எல்லாருமே செய்கிறது தான். இதில் நம்ம புதுசாக ஒரு 2 மெத்தட் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ இப்போ இதை முதல்ல நம்ம 4 சுற்றி சுற்றியிருந்தோம் மிக்ஸியில் சுற்றியாச்சு. இதோட இதோ இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு மினிமம் ஒரு 1/2 ஹவர் வச்சிடலாம். அதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய வாசம் அதில் நல்லா ஆட் ஆயிரும். சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட அந்த தண்ணி இஞ்சிரும். நம்ம கிள்ளி வைக்கையில் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. இது அந்த பவுலில் நம்ம மாற்றியாச்சு. ஃப்ரீசரில் ஒரு 1/2 ஹவர் நான் வைக்க போகிறேன். இதோ வச்சு இந்த எடுத்து கிள்ளி வச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லேயாச்சும் நம்ம கிள்ளி வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து காஞ்சதும் சின்னதாகிடும். இது வந்து ஒரு 1.5 நாள் வெயிலில் தேவைப்படும். 1 நாளில் வெளியே காய்ஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே காயாது. ஸோ ஒரு 2 நாள் பக்கம் நம்ம வெயிலில் வச்சு எடுத்துடலாம். இதோ எனக்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், நான் 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போடுறோம். பாருங்களேன், இப்போ நான் வறுக்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வாசம் அப்படியே நல்லா கமகமன்னு இருக்குது. இந்த கறி வடகம்லாம் செய்கிறோம்னா அந்த வாசம் வருது உங்களுக்கு. ஸோ இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், மசாலா குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்லா சூட் ஆகும். காம்பினேஷன் செமையாக இருக்கும் உங்களுக்கு. காய்கறி இல்லாட்டினாலும் இதை நம்ம வறுத்துக்கலாம். குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.